இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி காரியன் வாங்க படத்துக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு இடத்துல ஒரு நாலஞ்சு மந்திரவாதிகள் ஒரு கொடூரமான பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கொடூரமான ஆத்மாவை அங்க வர வைக்கிறதுக்காக ஒரு பாட்டில் அதை கொன்ன நாலு பேரோட ரத்தத்தை வச்சு அதை வச்சு அந்த கொடூர ஆத்மாவை அங்கே வர வச்சு அதை ரெண்டா உடஞ்சிருக்கிற கிறிஸ்டல் மந்திரக்கல்ல ஒன்னாக்கி அதை அதுக்குள்ள அடைச்சி வைக்கிறது தான் அவங்களோட பிளானே இப்படிப்பட்ட கொடூர ஆத்மாவுக்காக தான் இந்த மந்திரவாதிகள் இத்தனை நாளாக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அந்த கொடூர ஆத்மாவை அந்த மந்திரக்கல்லக்குள்ள அடைச்சி வச்சதுக்கு அப்புறம் யார் அந்த மந்திரக்கல்ல தன்னோட ரத்தத்தை விட்டு அதுக்கு உயிர் குடுக்கறாங்களோ அவங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கும் ஆனா தப்பி தவறி இந்த மந்திரக்கள் மட்டும் உடைஞ்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த கொடூர ஆத்மா மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா மரணம் நிகழும் அப்படி அந்த மந்திரவாதி மத்த மந்திரவாதி கிட்ட சொல்லிட்டு அந்த குடூர ஆத்மாவ அங்கே வர வச்சு அதை அந்த மந்திரக்களுக்குள்ள அடைச்சிடுறாங்க அடுத்த சீன்ல நம்ம படத்தோட ஹீரோனை தான் காட்டுறாங்க ஹீரோன் குட்டி வயசுல இருந்தே அதிர்ஷ்டம் இல்லாதவளா ஒரு அன்னைக்கு பிரச்சனை தான் வளர்ந்துருக்கா சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கற்பூரம் அணைஞ்சு போறது அப்பாட்ட ஆசை ஆசையா சைக்கிள் கெட்டு வாங்கினா அடுத்த செகண்டே காணாம போறது அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை கிரண் வளர்ந்த அப்புறமாவும் இன்னுமே அதிகமாயிடுச்சு எங்க போனாலும் என்ன போனாலும் அவரோட துருதிஷ்டம் அவ்வளவு ஓட ஓட வரட்டுது ஹீரோயின் ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கிறதுனால இப்ப இன்டென்சிவ்காக சென்னைக்கு வந்திருக்கா இது எல்லாத்தையுமே இப்ப ஹீரோனோ ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்னோட அன்னிலுக்கு என்னோட ஜாப் வர தொடருது டாக்டர் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோயினும் வேலை தேடி அவரோட ஒர்க் பண்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்காங்க ஆனா அவங்களோட துரதிருஷ்டமே அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து இன்டர்வியூ செம்மையா

மாமாவான சேர்ந்து தான் அந்த ரவுடி தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க காம்பினேஷனை பார்க்கும் இது ஒரு காமெடியான கூட்டணி அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு பக்கம் ஹீரோன அவங்க அம்மாவும் வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேல அப்படின்னு போனை போட்டு டார்ச்சர் பண்றாங்க ஹீரோனோட டீமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருமே இருக்காங்க அந்த லேடி எப்பவுமே வெடுவெடுன்னு இருக்கிற ஒரு லேடி அவங்களை பார்த்தாலே ஹீரோனுக்கு அவரோட ஃப்ரெண்டுக்கும் பிடிக்காது இப்ப அந்த லேடியும் அந்த கம்பெனியோட எம்டியோட ரூமுக்கு வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு ஹீரோன்கிட்ட வந்து உன்னோட டிசைன் அப்ரூவல் ஆயிடுச்சு அதனால நீயும் உன்னோட ஃப்ரெண்டு சேர்ந்து சைட் போயிட்டு டிசின் வேலைய பாருங்க சொல்ல ஹீரோ செம்ம சந்தோஷம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இன்ஜினியரா வேலை பாக்குறவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ அவரை பார்த்தாலே என்னமோ தெரியல ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல தொட்டகெல்லாம் குத்த சொல்றாங்க அவங்களோட ஹீரோ கூட ஒட்டவே விட மாட்டாங்க பெருசா எடுத்துக்காம ஹீரோ சொல்றப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி அந்த சைட்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரனுக்கு சிகரெட் பிடிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது சைட்ல ஹீரோ சிகரெட் பிடிக்கும் செம்மையை திட்டுறாங்க அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஸ்கூட்டிய வாங்கிட்டு போயிருக்காங்க ஹீரோனோட

போட போகுنده ஹீரோの ఫ్రెండూ எனக்கு அவసరంடா என்ன சீக்கிரமா ட்ராப் அப்படின்னு ஹீரோோட பைக்கில் ஏறி உட்காந்துக்குறாங்க ஏனா ஹீரோோட ఫ్రెண்டுக்கு ஹீரோ ஃப்ரண்ட் தானே அதனால ஆனா இது ஹீரோனுக்கு செம்மையா கடுப்பாகுது அவங்கோட முகம் கோவத்துல சிவக்க ஆரம்பிக்குது போகும்போது பைக்ல இருந்தவ விலகுன அப்படினு மனசுக்குள்ளே கடுப்புல ஹீரோని நினைச்சிருபாங்க போல அதனால டக்குனா அவங்க விழுந்துறாங்க இத ஒன்னு தள்ளி விட்ட மாதிரி நீதானே வேணும்னே பைக்ல இருந்து தள்ளி விட்ட போடா அவளே ஏத்திப் போடா அப்படினு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கூச்சிட்டுப் போறாங்க ஹீரோனுக்கு ஆமா மனசுக்குள்ள நினைச்சது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த ஹீரோனோட லைஃப்ல திடீர்னு ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் அவங்களுக்கு இதயம் மாத்தி அறுவை சிகிச்சை பண்ணா மட்டும்தான் உயிர் பிழைப்பாங்க அப்படிங்கிற நிலமை வர இப்ப திடீர்னு இன்னொரு இதயத்துக்கு எங்க போறது கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஆனா நேரம் ஆக ஆக கிடைக்காம இருக்கவும் ஹீரோக்கெல்லாம் நம்பிக்கையே விட்டு போச்சு ஆனா ஹீரோயின் மட்டும்தான் அம்மாவுக்கு கண்டிப்பா இதையும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இதயம் கிடைக்கும் அப்படின்னு மனசார வேண்டிக்கவும் செய்யறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல இதயம் கிடைச்சா ஆபரேஷன் நடந்து ஹீரோட அம்மா அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுறாங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஹீரோன்னு சொல்றத இப்ப டாக்டருமே நம்ப மாட்டாரு அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில உங்களுக்கு இதயம் கிடைக்கும் அப்படிங்கிற கேக்குறாரு அதுக்கு ஆதாரமா ரெண்டு மணி நேரத்துல இதயம் கிடைச்சு சக்சஸ்ஃபுல்லா ஹீரோட அம்மாவுக்கு ஆபரேஷன் நடந்தத நியூஸ் பேப்பர்லாம் போட்டுருக்காங்க போல அதை எடுத்து காட்டுறாங்க அந்த டாக்டர் கிட்ட அதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் சொன்னது அப்படி நடந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை சொல்றாங்க ஹீரோயின் வேலை பாக்குற அந்த கம்பெனி சார்பா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துருக்கு அதுல ஒரு டீம் ஹீரோ லீட் பண்ணி விளையாண்டு இருக்காரு ஹீரோட டீமுமே மூணு கோல் போட்டாங்க ஆனா ஆப்போசிட் டீமால பால கூட தொட முடியல இதனால தங்கத்துறையும் ஆப்போசிட் டீமா கலாச்சிக்கிட்டு

அங்கதான் அங்கேதான் பிரச்சனையே நான் நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு எனக்கு ரெண்டு நாளைக்கு தான் தெரியவே வந்துச்சு ஆனா அது எப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஹீரன் வேலை பாக்குற அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜர் எழுதி இருக்காங்கல்ல அவங்க எம்டிய கைக்குள்ள போட்டுக்கிட்டே அவங்களுக்கு கீழ இருக்கிற ஒரு எம்ப்ளாயி ஏதாவது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்ட சப்மிட் பண்ணாங்கன்னா அது அப்ரூவல் ஆச்சுன்னா அது தன்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நல்ல பேரை வாங்குவாங்க அப்படி ஒரு பொண்ணோட ப்ராஜெக்ட ஆட்டே போட்டது மட்டும் இல்லாம அதை கேள்வி கேட்ட அந்த பொண்ணையுமே வேலையை விட்டே தூக்கி இருக்காங்க அந்த பொண்ணும் இந்த வேலையை விட்டு எனக்கு வேற வேலை இல்ல எங்க வீட்டுல நிறைய பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு கதறி இருக்காங்க அந்த லேடி கொஞ்சம் கூட பாவம் பாக்கல அந்த பொண்ணோட தம்பி பரவாயில்லக்கா நான் பாத்துக்கிறேன் வீட்டுக்கு வாக்கா அப்படின்னு சொல்லியும் அந்த அக்கா சமாதானம் ஆகல இப்படிதான் அநியாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல அந்த லேடி ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கினாங்கல்ல அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி கிளைண்டுமே ரொம்ப ஹாப்பி ஆனதுனால அந்த கம்பெனியோட எம்டியோட அண்ணன் தான் அந்த கம்பெனியோட ஓனரு அவர் மீட்டிங் வச்சு ப்ராஜெக்ட் மேனேஜர் லேடிய பாரட்டவும் ஹீரோன் அதிர்ச்சி ஆகிறாங்க ஒரு கட்டத்துல கடுப்பாகி அடுத்தவங்க உழைப்பை இப்படி திருடுறவளுக்கு இதுமே நடக்காது சீக்கிரமா

எப்படியுமே போய் சேர்ந்துருவா அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி இறந்து போயிட்டாங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு மேடம் அப்படி சொல்லவும் இறைனைக்கு அப்பதான் நம்ம சொல்றது நடக்குது நடக்குதோ அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க உண்மையை சொல்ல போனா ஈரனுக்கு நடந்த எல்லா நல்லதுக்கும் பின்னாடி ஒரு கெட்டது இருந்திருக்கு ஹீரனுக்கு வேலை கிடைச்சிச்சுல அப்ப இன்டர்வியூ போகும்போது பக்கத்துல ஒரு காலேஜ் டாப்பர் இருந்திருப்பான் அவனோட மார்க் ஷீட்டை பார்க்கும் தான் இந்த வேலை நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற பயத்துல சொதப்பி இருப்பாங்க ஆனா வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு மார்க் ஷீட்டை எடுத்து பார்த்திருப்பாங்க ஆனா ஹீரனோட மார்க் ஷீட்ல

அதே நேரத்துல ஹீரோனுக்குமே செம்மையா தலைவலிக்க ஆரம்பிக்குது டாக்டர் என்னாச்சுமா அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஏதோ சொல்லியிருக்கேன் அது நடக்க ஆரம்பிக்க போது போல அப்படின்னு ரொம்பவே பதட்டமா சொல்றாங்க அப்பதான் நடந்த ஒரு சம்பவம் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஹீரோன் வேலை பார்க்கற அந்த கம்பெனியோட எம்டி இருக்கான்ல அவன் பொண்ணுங்க அப்படின்னா ஒரு கோளாரான ஆளு அப்படிதான் ஒரு நாள் ஹீரோனோட ப்ராஜெக்ட் விஷயம் பேச உள்ள போகும்போது அவங்க கிட்ட தப்பா ஃப்ரெண்டுமே அழுதுகிட்டே வெளியில போன அந்த நேரத்துல ஒரு பொண்ணு அந்த செத்து போன ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலையை விட்டு தூக்கி அந்த பொண்ணு அதை பத்தி பேசுறது

போட வைக்கிறது அப்படின்னு காமெடிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அந்த கம்பெனியோட ஓனருக்கு ஹீரோயின் தான் அவரோட தம்பியை கொண்டுட்டா அப்படின்னு மாதிரி ஒரு நியூஸும் போய் சேர இங்க ஹீரோயினும் கொஞ்சம் பயத்தோட முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கும் போது அந்த குடூரமான ஆத்மா திரும்ப அங்க வந்து ஹீரோனா அலறு விடுது அந்த பெய் ஹீரோனோட உருவத்திலே இருக்கு அதுவும் இப்ப அது வெளியில வந்ததால அவளோட உருவத்தையே யூஸ் பண்ணி தான் பழிவாங்க நினைக்கிறவங்களை பழிவாங்க போறதா கோவத்தோட சொல்லுது ஹீரனுக்கு ஒரு உயிரை அப்படி எடுக்கிறது சுத்தமா பிடிக்கல அதனால இப்பெல்லாம் ஒரு உயிரனி அசால்ட்டா எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அந்த ஆத்மாவும் இவ்வளவு குளவரியோட இருக்கிறதுக்கான காரணத்தை அப்பதான் ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்குது அந்த பொண்ணு ஆந்திராவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டு பையனா லவ் பண்ணி ஓடி வந்து கல்யாணம் பண்ணி குடும்பத்தையுமே நடத்திருக்காங்க ஒரு குழந்தை பிறந்ததும் அவங்களோட ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டான் அன்னையில இருந்து திரும்பி அவங்க ஊருக்கு கூட போகாம விடாப்படியா இங்க இருந்து குழந்தைய வைராக்கியமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட குட்டி பொண்ணுனா அவ்வளவு உசுரு அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கம்பெனில ஆடிட்டராகவும் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அந்த கம்பெனியை நடத்திக்க இந்த படத்தோட மெயின் வில்லன் அடுத்து அவர் கூட தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு ஸ்டீவன் இவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்

டைம் தரும் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வாரமா வேற எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்திருக்காங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காம பாத்துக்கிட்டாங்க அந்த பார்ட்னர்ஸ் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு பேசாம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு பரிச்சு முடிஞ்சதுமே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா திடீர்னு அந்த பார்ட்னர்ஸோட கம்பெனில ஐடி ரெய்டு வர போகுது அப்படின்னு நியூஸ் கிடைக்க இப்ப அவங்க கம்பெனியோட ஆதாரங்கள் எல்லாமே அந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கு அந்த பொண்ணு எதையுமே மறைக்க மாட்டா உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு அந்த பொண்ணோட குட்டி பொண்ணுக்கு பர்த்டே அதனால சாயந்தரம் தன்னோட பண்ண தன்னோட ஃப்ரெண்டை பாத்துக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவளோட பர்த்டேக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வில்லங்க நானு பெருமை அங்கே வந்துடுறாங்க நான் எதுவுமே வெளியில சொல்லல நான் எதையுமே சொல்ல மாட்டேன் எங்களை விட்டுருங்க நானும் என்னோட பொண்ணு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணை அடிச்சு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க உன்னையும் சேர்த்து எந்த ஆதாரமும் இனிமே இருக்கவே கூடாதுன்னு அந்த நேரம் பார்த்து அந்த குட்டி பொண்ணு அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா எல்லாரையுமே அவங்க அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா நீங்க மட்டும் ஏமா வரல அப்படின்னு கேட்க அம்மா நான் உனக்கு கேக்க வாங்கிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறமா அப்படின்னு செத்துக்கு இருக்கிற நேரத்துல

ஆத்மாவுமே அங்க வந்து நிக்கிறாங்க அத பார்த்து கோவமான அந்த ஆத்மா அவன குடூரமா மர்கைய பண்ணிடுது அங்க தன்னோட பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறத அந்த பொண்ணோட ஆத்மாவால பார்க்க முடியல அடுத்து மறுபடியும் தன்னோட வேட்டையை ஆரம்பிச்ச அந்த ஆத்மா இப்போ டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்து டாக்டருமே குடூரமா கொலை பண்ண ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்கே வந்து தங்கதுறையும் மொட்டையும் அந்த டாக்டர் செத்து கிடக்கத பார்த்து உடனே எஸ்கே போயிடுறாங்க இந்த விஷயம் எல்லாமே மெயின் வில்லனுக்குமே தெரிய வருது அவங்களும் சிசிடிவில தங்கதுறையும் மொட்டையும் ஓடுறத பார்த்துட்டு இவங்களை வச்சுதான் அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள தூக்கிட்டு வர சொல்றான் தன்னோட ஆளுங்கள்ட்ட

கூடயே போயிடறாரு உண்மையிலேயே ஹீரோயின் தான் கூட அந்த குட்டி புனிமையை கூட்டிக்கிட்டு இப்ப ஹீரோ கூட உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அத தியாகு கவனிக்கல ஹீரோட உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மா தியாகுவ பார்த்து வெறியாகுது தியாகு பாத்ரூம் போன அந்த டைம்ல கண்ணாடி வழியா வந்து குள்ள பாக்குது ஆனா அதுக்குள்ள ஹீரோவும் கிளம்பலாம் அப்படி சொல்லவும் அப்போதைக்கு தப்பிச்சிடறான் தியாகு மறந்து போன தியாகுவும் பொண்டாட்டி புள்ளிகளை அவசர அவசரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாப்ல அப்பதான் அந்த தங்கதுரை அப்புறம் அந்த மொட்டை மூலமா தான் மெயின் வில்லனுக்கு ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னோ அவளோட உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த பொண்ணோட

வேற வழியே இல்லாம வெளியில வந்த ஆத்மாவ அந்த மந்திரவதி ஒரு குடிமைக்குள்ள அடைச்சிட்டு இனி இத ஆணி அடிச்சு கலையில மாட்டிடுறேன் இனி எந்த ஒரு ஆவியும் உன்னை நெருங்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அந்த மந்திரவாதி இருந்து கிளம்புற உடனே ஹீரோனோ ஒரு பொண்ணை என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்னு நியாயம் கேட்க வில்லம் பூசுக்குன்னு ஹீரோனை குத்தி உயிரோட குழிக்குள்ள தள்ளி அப்படி மூடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடறான் ஆனா வில்ல வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோனா அங்கே வந்த மாதிரி இருக்கு பார்த்தா இப்ப ஹீரோன் சேர்த்து அவளோட ஆவியுமே அங்கே வந்து தன்னை பழிவாங்க வந்துருச்சு அப்படின்னு வில்லம் மிரண்டு போயிடறான் அப்புறம் தான் தெரியுது ஹீரோன் இன்னும் சாகல

பிடிச்சிருந்து அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க